இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பிரியாணி பாட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மூணு ரெஸ்டாரண்ட் சேர்ந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உள்ளே நான் நினச்சிட்டேன் வெளியே மூணாக இருக்கும்னு பார்த்தீங்க, அதை க்ராசரி ஷாப்புக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதாங்க நம்ம ஊர் மளிகை கடை, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. மீட்லாமும் அந்த செக்ஷன்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாம்பே சாப்ஸ்டிக்குன்னு இருக்கும், ஸ்பைஸ் ரேக்குன்னு இருக்கும், அப்புறம் பார்த்தா பிரியாணி பாட்டுன்னு இருக்கும். அது மூணு கடை மூணுமே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். இல்லை ஒரே கடை உள்ள தான் பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் கூட இல்லை, அப்படியே தான் வச்சுருக்காங்க மெனூஸ்லாம். உங்களுக்கு எதை தேவையோ அதை சொல்லி லாம். நான் கூட முதல்ல மூணு இருந்தோடனே ஒன்றுனா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணித்தருவாங்க. இதே இந்தியன் சரி, சவுத் இந்தியன் சரி, இல்லை நார்த் இந்தியன் சரி, இல்லை எந்த ஃபுட்னாலும் மெக்சிக்கன் எதுனாலும் ஒன்று செப்பரேட்டாக இருந்தால் நல்லா பண்ணித்தருவாங்க. எப்படி இந்த மூணு வச்சு நல்லா பண்ணித்தர போகிறாங்க எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன். அப்புறம் உட்காந்து நான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், கடையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டரும் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் கவுண்டரில் போய் பண்ணுறீங்க, ஃபுட்டு வந்து அவங்க உங்களுக்கு டேபிளுக்கு எடுத்துகிட்டு வராங்க. டேபிள் சர்வீஸ் தான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருந்தது இல்லையா? ஸோ அதை கடை வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு அதெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும், சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பூன்ஸு டிஷ்யூஸு எல்லாம் எடுக்கணும் இல்லையா, சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நானுமே கூட்டம்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை கூட்டம், ஆனால் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு, மசாலா ஃபிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாலா ஃபிஷ் பாருங்கள், மசாலா ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் மாதிரி ஷ்ரிம்ப் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஷ்ரிம்ப்னா ப்ரான், வேறு ஒன்றும் இல்லை, அது மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஃபிஷ்ஷுமே பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ நல்லா இருந்துட்டு, டெக்ஸ்சரே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷு வந்து இங்கேத்திய திலாப்பியா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. திலாப்பியானா நம்ம ஊர் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. இது ரிவர் ஃபிஷ் தான், அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நாங்கள் திலாப்பியா ஃபிஷ் தான் லைக் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பிரியாணி, ஷ்ரிம்ப் பிரியாணி, அதான் ப்ரான் பிரியாணி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. அந்த மாதிரி கொடுத்தாங்க. ரைட்டாகவும் நல்லா இருந்தது, கொடுத்துருக்க எல்லாமே நல்லா இருந்தது. நான் உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஆனால் அதாவது நான் ஒன்ஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இவங்க டேஸ்ட் இவ்வளோ கொடுக்கறத பார்த்தேன்னா நான் மேபி அடுத்த வாட்டி கூட நான் போவேன், சான்ஸ் இருக்குது. ஓகேங்க, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.